முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார், நல்ல படமா. அதை ஒரு விஷயம் சொன்னார், அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர், நெறின்ற படத்துடைய அதை ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா, முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்துறாரு கஞ்சா கிடத்துற அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கி அந்த பெரிய ஹீரோக்கள். ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார், அடுத்து படம் பண்ண போகிறாரு. அவர் படம் பண்ணும், நல்ல படம் பண்ணும், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணும், தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் இன்றைக்கி நல்லா ஓடுது. கதைக்களம்னா முக்கியம், ஹீரோலாம் அப்புறம் கதையை ஒழுங்காக பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, படம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி, இது எதை இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள், உங்களை நான் வணங்குகிறேன். உங்கள் தொண்டு சேவை பெரியது, ஆக நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்க எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இந்த ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஒரு நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி, இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும், அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும், அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும். அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். ஆனால் ஒத்துப்போகணும், ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்துப்போகணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், அப்போ செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்சஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க, அந்த படம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது. ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. அதனால தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பிழைக்குது. என் வருத்தம் என்னுடைய கவலை எல்லாம் அதுதான். தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கே நடந்துருச்சுன்னு வச்சுங்க, முன்னோரு தடவை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும், அப்போ 8000 ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தார். ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது, 4 மாதமாக நம்ம போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோப்பா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்கா அந்த 4 மாதம். பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த தொழிலாளியுடைய கஷ்டம். அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமும் ஒத்து சைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடிச்சா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.